ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேனக்கிழங்கு 65 தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே என்னடா இது டெய்லி வச்சதையே வைக்க வேண்டியதாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு வச்சதையே வச்சிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி சேனக்கிழங்கு வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் செய்கிறேன். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு, கறி மசால் பொடி, சிக்கன் 65 பொடி, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. நான் ஒரு கால் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொழுப்பை குறைக்கும், மலச்சிக்கலை கண்ட்ரோல் பண்ணும், இந்த மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இந்த சேனக்கிழங்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சேனக்கிழங்கோட தோல் அங்கங்கே கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சேனக்கிழங்கு வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணாத ரீசன் வந்து நாக்கு அரிக்கும். அதனால தான் இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பு குறையும். இந்த வேக வச்சு எடுத்த சேனக்கிழங்கில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுற கரம் மசாலானாலும் ஓகே. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பக்கோடா மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா இது பண்ணுற மாதிரி கிளறிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அரிப்பு அந்த அரிப்பு தன்மை போயிடும். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து எல்லா மசாலாவும் கலந்து நல்லா கிண்டி 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். 10 நிமிஷம் நீங்கள் இப்படி வச்சு எடுக்கிறனால அந்த மசாலா வந்து கொஞ்சம் உள்ளே ஊறுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை பொரிக்கிறதுக்காண்டி தனியாக வடைச்சட்டி ரெடி பண்ணி வடைச்சட்டியில் எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்செடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பரட்டி பரட்டி எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப எண்ணெயும் இதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒன்றொன்றா போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி தனித்தனியாக மசால் பிரிஞ்சு வருது அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு பக்கோடா மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து கடலை மாவை ஆட் பண்ணலை. உங்கள் குழந்தைங்க சேனக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்களா நாக்கு அரிக்கும்னு பயந்துட்டு, அவங்களுக்கு இந்த மாதிரி 65 பண்ணி கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை பை ஜெனி.